Almene. ஏங்க பைக்கு என்னாச்சும் தெரியல, இங்கே பாருங்க ஃபுல்லாக கழுண்டு வந்து விளந்துருது. இங்கே தாங்க பஞ்சர் பைக்கு. ஆ, பானி இருக்கு ப்ரோ. ஷப்பா கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு வீடியோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நாள் ஆசை எனக்கு நம்ம வண்டியில் பார்த்து ரிங் லைட் வைக்கணும்னு சொல்லிட்டு. என்னோட வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வைக்கணும் ரொம்ப ஆசை எனக்கு. அதே மாதிரி ரிங் லைட் பார்த்தீங்கன்னா வாரண்டியெலாம் கிடையாதுங்க, அது ஒன் டைம் யூஸ் மாதிரி தான். ரிப்பேர் ஆச்சுன்னா அவ்வளோதான், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. 300 ரூபா. நீங்கள் அமேசான்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாலாம் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, சேம் குவாலிட்டி தான் நினைக்கிறேன். என்னுடைய பழைய விலாக் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரில. நான் வந்து மார்த்தூர் தொட்டிப்பாளம் போயிருப்பேன். செம்மையாக என்ஜாய் பண்ணி வந்திருப்பேன் அந்த இடத்துக்கு போயிட்டு. உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குங்க அந்த பிளேஸு, உண்மையாகவே வேறு லெவலில் அந்த பிளேஸு. நாங்கள் போனது காலையில் போனேன், என்ன ஆகுது தெரியுமாங்க, அது காலையில் 7 மணிக்கெலாம் போகும்போது அந்த லைட்டு வேறு லெவலுங்க. நான் போகும்போது எப்படியே சொர்க்கத்துக்குள்ளே போகிற மாதிரியே ஃபீலுங்க எனக்கு, அப்படி போகும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன, அந்த வீடியோக்கு தான் வியூஸ் தான் போகவே இல்லை. 60-70 பேர் தான் பார்த்துருக்காங்க. நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா பேக் டயர் காற்றே நிற்க மாட்டேதுங்க, எப்போ பார்த்தாலும் காற்று அடைக்க வேண்டியதாக இருக்குது. எப்போவே நான் வந்து பெட்ரோல் பங்கில் போய் வந்து காற்று செக் பண்ணாலும் ஏர் செக் பண்ணாலும் 10, 15, 20 அதுக்குள்ளே தான், 40 இருக்க வேண்டிய இடத்துல 15, 10 தான் இருக்கும். அது எத்தனை நாளில், 2-3 நாளிலே 150ண்ணா? ஆமாம். பேக் டயர் தான் காற்று நிற்க மாட்டேங்குது. 40 இருக்க வேண்டிய இடத்துல எவ்வளோ இருக்கும் பார்ப்போம். 10 தான் இருக்குது. ஆ, 10 தான். ஆனால் இப்போ தான் காற்று அடைச்சு, 2-3 நாள் முன்னாடி தான் அடைச்சேன் காற்று. ஆனால் திரும்ப 10 தான் இறந்துருக்கு. ஆ, கரெக்டாக இருக்குல்ல. சரி, ஓகே ஐயா. மோடி ஐயா, ஒரே ஒரு வேண்டுகோள், உங்களோட வயசு ஏற மாதிரி நம்ம பெட்ரோல் எல்லாம் ஏறிட்டே இருக்க ஐயா, அதுக்கு ஏதாச்சும் வழி போயிடுங்களேன் ஐயா. மோடி ஐயா பார்த்து அழகாக சிரிக்கிறீங்க. ஆ, கொஞ்சம் பெட்ரோல் வில கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இந்த வண்டிக்கெல்லாம் பெட்ரோல் போட்டு பாக்கில் ஒரு பைசா இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கலான்னு இருக்கேன், சார்ஜிங் வண்டி வாங்கிட்டு வேர்ல்டு ரைடு போகலான்ருக்கேன். ஆ, பேட்டரி வண்டி வாங்கிக்கிட்டு ஒரு டென்ட்டு போட்டுக்கிட்டு அப்படியே போகிறீங்களே, எங்கேயாச்சும் ஒரு பெட்ரோல் பங்க் நடத்தி சார்ஜ் போட்டுக்கிட்டு, இல்லை ஏதாவது வீட்டை போய் கொஞ்சம் பார்த்தோன்னா சார்ஜ் போட்டு கொடுங்க சொல்லி சார்ஜ் போட்டுக்கிட்டு அப்படியே போகலான்ருக்கேன் வண்டி எடுத்துகிட்டு. ரிங் லைட் ஒயிட்டு. அது என்ன ஆரஞ்சா ரெட்டா ப்ரோ? அது போதும் ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ஆ, என்ன ப்ரோ? ஆமாம். ஓகே, அத்திரம் அப்படிதானே? ஓகே ஓகே ப்ரோ. லைட் செட் பண்ணுற பேர் பிளாக் மாமாவா? ஓகே. ஏன் ப்ரோ பார்த்தீங்கன்னா பிளாக் மாமா, அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு. சரி, அப்படி மெசேஜ் பண்ணுவோம். ரிங் லைட் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் பாருங்களேன், ரொம்ப இதாக தான் இருக்குது, தின்னாக தான் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து கடலில் வந்து பேப்பர் வாங்கி போட்டுக்கிட்டு பேக் பண்ணி பக்குவாக பேக் பண்ணி கொண்டு போகலாம், இல்லைன்னா அத்துருங்க பாக்கெட்ல வச்சோம் அப்படின்னா. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. சரி, பார்த்து ப்ரோ, பாய். அம்ஸ்டம் ப்ரோ மெசேஜ். ஆ, ரொம்ப நாளாக ஆசைங்க வண்டியில் ரிங் லைட் மாட்டணும் அப்படின்னு. ரிங் லைட் பார்த்தீங்கன்னா அதுக்கு 300 ரூபா ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி இது ஒட்டுறதுக்கு 100 ரூபா, மொத்தம் எப்படி பார்த்தாலும் 400 ரூபா வந்துருதுங்க. என்னையா இது, ரிங் லைட் ஒட்டுறதுக்கு வந்த இடம் பார்த்தீங்கன்னா காடு மாதிரி இருக்குது. இங்கே கடை இருக்கா, வீடு இருக்கான்னு தெரியலையே. ஐ திங்க் வீடுன்னு நினைக்கிறேன். ஆ ப்ரோ, வந்துட்டேன் ப்ரோ. அந்த கோவில் முன்னாடி வந்துட்டீங்களா? ஆமாம். அது கொஞ்சம் ஃப்ரெண்டில் வாங்க, ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு டேங்க் இருக்கும். ஆமாம், அந்த டேங்க்ல இருந்து டேங்க் நேர் ஆப்போசிட்ல தான் சின்ன ஒரு வழி இறங்க, அந்த வழி அப்படியே இறங்க. ஓகே. ஏங்க பைக்குக்கு என்னாச்சுன்னு தெரியல, இங்கே பாருங்க ஃபுல்லாக கழுண்டு வந்து விளந்துருது. இங்கே பாருங்க ஃபுல்லாக கழுண்டு இருக்குது, எப்படி கலந்துச்சே தெரில எனக்கு. இப்போ தான் நான் பார்க்குறேன் கழுண்டு வந்துருக்குங்க, இது எப்படி வைக்கணும் வேறு தெரில எனக்கு.
பைக்கில் கேடிஎம்மு. ஓகே ஓகே, இங்கேயா வண்டி? ஓகே ப்ரோ, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வண்டி மாடிஃபை பண்ணுற இடமோ இது. இப்போதான் வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு லுக்கு. பஞ்சர் பார்த்தீங்களா? இருக்காங்க. இல்லை ப்ரோ, காற்று இறங்கிட்டே இருக்குது ப்ரோ. ஆனால் நேரமே பஞ்சர் இருந்து ஒட்டணும் அதுக்கு. நாங்கள் இருக்கா எங்கே ப்ரோ? இங்கே தாங்க பஞ்சர் பைக்கில். ஆ, பாணி இருக்குது ப்ரோ. ம், தெரிக்குது ஆணி. அப்பா ஆணி முள்ளாணி உள்ள குத்திட்டு இருந்திருக்கு ப்ரோ. பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்க முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கீங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நான் வாக்கரிக்கு போகுது. நம்பர் பாருங்கள், TN74A TN74K 400. இந்த வண்டி பாக்கரிக்கு போகுது. நம்ம வண்டி பாருங்க இங்கே நிற்கிது. நம்ம வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா TN75AQ 400. மறக்க முடியாத நிகழ்வு. இதெல்லாம் ஒரு அனுபவங்கள். அன்றைக்கமாக இன்றைக்கி நைட்டு தூக்கம் வரதுன்னு நினைக்கிறேன் இதை பார்த்துட்டு. இன்ஸ்டாகிராம் பேஜ் என்னது ப்ரோ? பிளாக் மாம்பா. ஓகே மாட்ஸ், இதை நான் மறக்க மாட்டேன் ப்ரோ. ஆக்சுவலாக வாழ்க்கையில் அதே நம்பர் TN75. நம்ம இப்போ வண்டி எடுத்துருக்கோம் புது வைக்கு ஆர்சி. அது எப்படி இருக்கு பாருங்க அந்த வண்டி பார்க்குறதுக்கு. ஆர்ஐபி, ரெஸ்ட் இன் பீஸ். ஓ, இன்ஜினியர் இங்கே தான் கிடக்கா? ஓகே, எல்லாம் இங்கே தான் இருக்குது வண்டியோட. இது பேஷன் ப்ளஸ்ஸா ப்ரோ? ஆ, என்ன சிசி CT 100. பாய் ப்ரோ, பாய் பாய் ப்ரோ. ப்ரோ ஒரே வாட்டி வண்டி ஆன் பண்ணுறீங்களா? ஒரே வாட்டி வீவு ஆன் பண்ணுங்க. ஓகே, வேறு லெவல் வேறு ப்ரோ. பாய் பாய் ப்ரோ. ப்ரோ டவுட்டு ப்ரோ, இந்த லைட் வைக்கிறனால பேட்டரி ப்ராப்ளம் வந்து வராதுல்ல? வரம் ப்ரோ, பாய். ஆ, நான் வேறு லெவலுங்க இன்றைக்கி. இந்த பிளாக் மாமாஸ் கடைக்கு வர்றதுக்கே ஒரு ஆஃபர் பண்ணி தாங்க உள்ளே வரணும். அந்த கடையை வேறு லெவலில் தான் இருக்க வச்சுருக்காங்க அவங்க. பாருங்க எப்பா எப்பா எப்பா. லைஃப்பில் பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத சம்பவம் நடந்திருக்கு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வண்டியில் இருக்கிற சேம் நம்பர் பிளேட்டு தாங்க, அதே நம்பர் பிளேட்டு தான். அங்கே வந்து ஒரு வண்டி பார்த்துருப்பீங்க, ஆக்கிரி கடைக்கு போகிறது ரெடியாக இருக்குது. அந்த வண்டி கண்டிப்பாக ஒன்று நம்ம படைச்சா அது கண்டிப்பாக அழிச்சு தான் ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் பேசணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா, இந்த பையன் பார்த்திங்களா, அவங்க வீட்டில் அவனுக்கு அப்பா கிடையாது, அவனுக்கு தங்கச்சியும் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா தான், அவங்க அம்மா அந்த பையன், அவளை ரெண்டு பேர் தான். இந்த பையனுக்கு KTM பைக் தான் நான் ரொம்ப பிடிக்கணும் அந்த ஆசினால். அவங்க அம்மா வந்துட்டு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குறாங்க ஒரு KTM பைக்கு. 390cc பைக்கு, 125cc ஆர் 200cc வாங்கி கொடுத்துருக்கலாம். பட் வந்து 395cc வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த பையனுக்கு அவங்க அம்மா. 390cc பைக்குனாலே எவ்வளோ வரும்னு உங்களே தெரியும். கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கிட்ட வருங்க அந்த பைக்கு. அந்த பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் அது வாங்கி கொடுத்தது தான். அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம், அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பையன் ஆசைப்பட்ட திங்ஸ் வாங்கி கொடுத்ததுனால அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருக்கும் அன்றைக்கி வாங்கி கொடுத்த அன்றைக்கெல்லாம். ஆனால் பைக் வாங்கி ரெண்டு நாள் தான் இருக்குது. அந்த பையனுக்கு அந்த வண்டி எப்படி ஓட்டணும்னு தெரியுமான்னு தெரியல. என்ன விஷயம் நடந்துச்சு, என்ன நடந்துச்சு தெரில. ரெண்டு நாளைக்கு அப்புறம் அந்த வண்டி எடுத்துகிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்காக போயிருக்கான். பட் வந்துட்டு அந்த ஹைவே ரோட்டில் பார்த்திங்கன்னா ஓவர் ஸ்பீடில் வந்திருக்கான் போல். அதனால் அவங்களாம் பிரேக் வந்து கண்ட்ரோல் பண்ணி நிற்க முடியல வண்டி. ஸோ அந்த ஓவர் ஸ்பீடு போனதுனால வண்டியிலேருந்து கீழே விழுந்தா அப்போ அந்த பையன் ஸ்பாட்டு தாங்க, சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பைக் வாங்குறீங்க அப்படின்னா பைக் வாங்கிக்கலாம். நீங்கள் சம்பாதிச்சிங்க அப்படின்னா 10 பைக் 20 பைக் எத்தனை பைக் வாங்கலாம் வாங்கிக்கலாம். ஏன், இந்த கம்பெனி அந்த KTM பைக் வச்சுருக்கவங்க கூட ஒரு மனுஷன் தான். அவன் வந்து ரோபோலாம் கிடையாது, மனுஷன் தான். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என் பைக்கில் பஞ்சர் ஆச்சுங்க. பஞ்சர் ஆகும் பார்த்தீங்கன்னா ஆணி குத்தி இருந்துச்சு, எடுத்து விட்டாங்க, பஞ்சர் ஓட்டிட்டாங்க, சேஃப் ஆகிடுச்சு. 60 ரூபா ஆச்சு.
இதே இது மனுஷங்கால ஒரு ஆணி குத்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும், அந்த இடத்துல ஒரு புண்ணு வைக்கும், அப்புறம் வந்து அது ஆறணும், அதுக்கு எவ்வளோ நாளாகும், அதுக்கப்புறம் சரி பண்ணாலும் திரும்ப அந்த இடத்துல தடம் கிடக்கும், அது வந்து இப்படின்னு உடஞ்ச கண்ணாடி மாதிரி சரியா. ஸோ வந்து பைக்குங்கிறது அது ஒரு வேறு ஒரு ஜஸ்ட் மிஷின் தான், நம்ம சரி பண்ணிடலாம், நம்ம வந்து காசு கொடுத்தா சரி பண்ணலாம், ஈஸி புது பொருள் வாங்கி மாட்டிக்கலாம், அதே மாதிரி கிடச்சும், ஆனால் மனுஷங்க அப்படி கிடையாது. ஸோ வந்து போனது போனது தான் எல்லாத்துக்கும் எல்லா நீங்கள் வந்து உலகத்தில் எந்த பொருள் வேணாலும் காசு கொடுத்து வாங்கிடலாம், ஆனால் உயிர் மட்டும் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. அதனால் பைக் ஓட்டுறவங்க பார்த்து சேஃபாக பொறுமையாக ஓட்டுங்க, ஏன்னா நம்ம லைஃப் வண்டி ஓட்டணும், லைஃப் லாங் வரைக்கும் வண்டி ஓட்டணும் அப்படி ஒரு நினைப்பில் வச்சு ஓட்டுங்க. ஏன்னா இப்போ உங்கள் அம்மா வந்து வண்டி வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து சந்தோஷப்படணும் உங்கள் வீட்டில், ஓகே என் பையன் வண்டி பொறுமையாக ஓட்டுறான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு மன திருப்தியோடு அவங்க வந்து அடுத்த வேலை செய்யணும். இப்போ வண்டி வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் ஐயோ என் வண்டி என் பையன் வண்டி எடுத்து வெளியே போயிட்டான் அவன் வந்து எப்படி வீட்டு சேருவான்னு தெரில அப்படிங்கிற உங்கள் அம்மா வந்து அந்த பதட்டத்தில் வேலை செய்யக்கூடாது எப்போவுமே. ஏன்னா அப்படி வேலை செய்யும்போது அவங்களுக்கு மனசு நிம்மதி இருக்காது, ஏன்டா வண்டி வாங்கி கொடுத்தோன்னு தோணும், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு நிம்மதியே இருக்காதுங்க அது. நம்ம அதனால் ஹெல்மெட்லாம் போட்டு சேஃபாக ஓட்டுங்க, ஒரு லைஃப் தான் இருக்கும், லைஃப் போனால் திரும்ப வராது. ஸோ நான் ஓவராக பேசிட்டு நினைக்கிறேன், எனக்கு மனசில் பட்டதெல்லாம் சொல்லிட்டேங்க, அது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எப்படி பண்ணுறீங்கன்னு தெரில, அது உங்களோட விருப்பம் தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து ஏற்றுக்கோங்க, நான் பேசுனது பிடிக்கலன்னா நீங்கள் என்ன இக்னோர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே நண்பா, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. என்னோடய புது புது இந்த வீடியோவில் புதுசாக பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம சேனல் வெல்கம்ங்க. சாரி ஃபார் லேட்டாக சொன்னதுக்கு, ரொம்ப சாரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ், சி யூ நெக்ஸ்ட் வ்ளாக், பை ஃப்ரம் ராகுல்.